தமிழ்நாடு அனைத்து மின் பணியாளர் முன்னேற்ற நலசங்கம் நடத்தும் சோலார் ட்ரைனிங் கிளாஸ். இதில் பங்கேற்க வயது வரம்பு கிடையாது. மாணவர்கள், பொதுமக்கள், மின்பணி செய்பவர்கள், சோலாரில் ஆர்வம் உள்ளவர்கள் பங்கேற்கலாம். கட்டணம் வெறும் 1500 மட்டும்தான். தொடர்பிற்கு 9840178209 9094763120. அதிமுகவை தினகரன் அவர்கள் சசிகலாவுடன் இணைந்து கைப்பற்றுவார்னு சொல்றாங்க, என்ன சார் நடக்குது அமமுகல? அதிமுக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பல கவுன்சிலர், 400-500 சீட் இருக்கிற கவுன்சில் எலெக்ஷன்ல கூட டெபாசிட் தொகை பறிகொடுக்கக்கூடிய அளவிற்கு தோல்வி வந்துருச்சு. திரு எடப்பாடி பழனிசாமியும் அவர்களை சார்ந்தவர்களும் வந்து இதை முழுமையாக அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்குவம் அவங்களுக்கு இல்லை. கடந்த ஒரு 30-34 ஆண்டுகளாக திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய செயல்பாடுகளை கூட இருந்தே பார்த்தோம். திரு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரானதுக்கும் அவர்களுடைய பரிந்துரை தாங்கிறது திருமதி வி கே சசிகலா, தினகரன் ஆகியோருடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் தான் அவர்கள் முதலமைச்சராக, அது பொது வெளிகளில் அதிகமாக அறியப்படலை. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனார் என்பதை உலகம் பூரா தெரியும். இன்றைக்கும் யூடியூப்பில் வலைதளங்களில் அது போயிட்டுருக்கு. கோவை சேலியன், ஊ பில்லப்பன், பே சீனிவாசன், புலவர் இந்திரகுமாரி போன்ற ஒரு 6-7 பேர் வெளியில் வந்து எம்ஜிஆர் முன்னிலையில் அதே பொதுக்குழுவில் கடுமையாக விமர்சித்து இந்த பூக்கு கூடாது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதே பொதுக்குழுவில் எம்ஜிஆருடைய செயலை ஆதரித்து, எம்ஜிஆருடைய தீர்மானத்தை ஆதரித்து நாஞ்சில் முனகரன், எஸ் எஸ் சோமசுந்தரம், காளிமுத்து, சைதவீரசாமி போன்றவர்கள்லாம் பேசுகிறாங்க. அமமுக நிலைப்பாட்டில் இருந்தவர்களும் கூட வெற்றி பெறணுங்கிற அந்த உணர்வோடு பண்ணாங்க. கட்சியில் மிக பிடித்தமாக இருந்தது தான் அந்த 2.5% அப்படிங்கிற ஓட்டு இருக்குது. இந்த 2.5% 3% 5% அது இணைகிற பொழுது அதிமுக வலுப்பெறும் என்கிற உணர்வு கட்சியின் தலைமைக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக நல்ல முடிவை எடுப்பார்கள் நான் நம்புகிறேன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய கொடி பறக்குது நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, அமமுக என்கிற கட்சி கலைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? சமீபத்தில் ஓபிஎஸ்னுடைய சகோதரர் அவர்கள் சசிகலா அவர்களை சந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது. அதனால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அமமுகவிலும் இதனுடைய எதிரொலி என்பது ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. அமமுகவினுடைய நிலை என்ன என்பது குறித்தான தகவல்கள் எல்லாம் நாம் கேட்டு பெற இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவினுடைய நிலையில இன்னைக்கு இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறம் சில மாற்றங்கள் நிர்வாகிகளிடையே ஏற்பட்டிருக்குது. குறிப்பா பெரிய மாற்றம்னு பார்த்தா ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். அவருடைய சகோதரருங்கிறவர் வந்து இன்னைக்கு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் போய் சசிகலா அவர்களை சந்தித்து வந்திருக்கிறார். இதற்கிடையில அமமுக மீதும் சில பத்திரிகைகள்ல, ஊடகங்கள்ல பேச்சு எழத் தொடங்கிவிட்டது. அமமுக வந்து விரைவில் கலைக்கப்படும், அதிமுகவை தினகரன் அவர்கள் சசிகலாவுடன் இணைந்து கைப்பற்றுவார்னு சொல்றாங்க, என்ன சார் நடக்குது அமமுகல? உங்கள் கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த 50 ஆண்டுகால வரலாற்றில் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம பதிவு பண்ணிடலாம். 1972 அக்டோபர் 17 அவர் எம்ஜிஆர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அவர் வெளியேற்றப்படுகிறார். வெளியேறி வந்த அவர் வந்து இந்த இயக்கத்தை தொடங்குகிறார். 73 ஒரு மகத்தான வெற்றி, 6 மாத காலத்தில் ஒரு மகத்தான வெற்றி கிடைக்கிறது. அதன் பிறகு அதிமுக என்பது ஒரு எழுச்சி மிக்க தமிழகத்தினுடைய ஒரு ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக பரிணமம் எடுத்து வந்தது. 74 ஒரு தேர்தல் வெற்றி, 74 புதுச்சேரியில் வெற்றி, 77, 80, 84 ஒரு தொடர் வெற்றி, அவர் ஆர்டிக் வெற்றியை பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் அவர் இருக்கிறார். இப்போ அதிமுகவை நம்ம 3 காலகட்டங்களாக பிரிக்கலாம். 72 தொடங்கின அதிமுக 76 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு தேசிய கட்சியாக பரிமளிக்கிறது. அதன் பிறகு தான் தொடர் வெற்றிகள் எல்லாமே வருகிறது. திரு எம்ஜிஆர் காலத்து அதிமுக, செல்வி ஜெயலலிதா காலத்து அதிமுக, திரு ஓபிஎஸ் இபிஎஸ் காலத்து அதிமுக, இதை நாம் பார்க்குறோம். அவருடைய காலத்தில் தொடர் வெற்றிகள் தான். திரு எம்ஜிஆர் அவர்கள் 1980 நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி, அதை காரணம் காட்டி 2 ஆட்சி இருக்கிற பொழுதே, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற பொழுதே அந்த ஆட்சியை கலைச்சிட்டு ஒரு 5-6 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகிறது, நான் என்ன தவறு செய்தேன், இந்த ஒரு வாசகத்தை வச்சு மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறார். 84 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பொழுது மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறார். அந்த அளவிற்கு அதிமுகவினுடைய கட்டமைப்பு, தொண்டர்கள் பலம், செல்வாக்கு, மக்கள் ஆதரவு என்பது இருந்தது. திரு எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்ற பிறகு அவங்களும் இந்த கட்சியை லட்சங்களில் இருந்த உறுப்பினர்களை கோடிகளை தாண்டி கொண்டு போவதற்காக கடுமையான முயற்சி மேற்கொண்டார்கள்.
1988 செப்டம்பர் தொடங்கி 89 தேர்தல் வரையிலுமே தமிழகம் முழுவதும் மிக கடுமையான சுற்றுப்பயணம். அவங்க ஒரு மாவட்டத்துக்கு 4 நாட்கள் 5 நாட்கள்னு கடுமையான சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து ஆதரவை திரட்டுறாங்க. அப்போ தான் அதிகமான உறுப்பினர்கள் சேர்க்கை எல்லாம் வருது. அந்த 89 அணிகள் பிரிந்து ஜே அணி ஜானின்னு இருந்ததுனால ஒரு தோல்வி ஏற்படுகிறது. அந்த தோல்விக்கு பிறகு ஜானகி அம்மாள் உணர்ந்து கட்சி ஒன்றிணைந்தால்தான் வெற்றி சாத்தியம், எம்ஜிஆருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் மக்களும் கூட ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை இணைப்பதற்காக அவர் பச்சை கொடி காட்டிட்டு போயிட்டார். இணைந்து அதிமுக 91 தேர்தலை சந்தித்து ஒரு மகத்தான வெற்றியை பெறுகிறது. அப்போ அதை தொடர்ந்து இந்த வெற்றி 91 அடுத்து 2001 2011 2016 என்று ஒரு தொடர் 4 வெற்றிகளை தொடர் வெற்றி ஏறத்தாலும் அதிமுக தொடங்கிய இந்த 50 காலத்தில் ஒரு 30-31 ஆண்டுகள் ஆட்சி கட்சியாக இருந்திருக்கு. 7 ஆட்சி கட்சியாக இருந்திருக்கிறது. இப்போ இந்த 2 ஆளுமை மிக்க மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்கள் இல்லாத சூழலில் திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு இபிஎஸ் அவர்களும் தலைமை வகித்து இந்த கட்சியை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. அப்போ அந்த 4.5 ஆட்சி கட்சியாக இருக்கிறது, இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும். ஏன்னா ஒரு 32 பிறகு ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலைப்பாட்டை செல்வி ஜெயலலிதா உருவாக்கி வச்சதுனால அதை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த 4 ஆட்சியை காப்பாற்றினார்கள். ஆனால் கட்சியினுடைய கட்டமைப்பு, கட்சியினுடைய அந்த நடவடிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போனது, அதனுடைய விளைவு தான் தொடர் தோல்விகள்ங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019 நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி, அதுக்கடுத்து இடைத்தேர்தலில் ஓரளவு ஒரு 8-9 இடங்களில் வெற்றி பெற்றாலும் கூட தோல்வி தோல்விவாகத்தான் சட்டமன்றத்தின் தோல்வி. ஆமாம், ஒரு 20 உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, சட்டமன்ற தேர்தல் தோல்வி, தொடர்ந்து இடைப்பட்ட இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு. இதில் என்னென்னா, இதுவரைக்கும் அதிமுக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பல கவுன்சிலர், 400-500 சீட் இருக்கிற கவுன்சில் எலெக்ஷனில் கூட டெபாசிட் தொகை பறிகொடுக்கக்கூடிய அளவிற்கு தோல்வி வந்துருச்சு. வெற்றி பெற்றவர்கள் அணிமாறுறாங்க. சிவகாசியில் 11 இடங்களில் இரட்டை இலையில் வெற்றி பெற்றவர்கள் கிட்டத்தட்ட 9-10 பேர் திமுகவில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த நிலைப்பாடு என்பது கட்சி தொடர்ந்து ஒரு பின்னடைவை சந்தித்து வருகிறது, ஒரு பெரிய மனப்புழுக்கம், ஒரு மிகப்பெரிய கவலை அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் இருக்குது. அப்போ மீண்டும் இணைந்து பிரிந்து கிடக்கிற சக்திகள், நீங்கள் குறிப்பிட்ட அமமுக, சசிகலா ஆதரவாளர்கள், ஏற்கனவே அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட சில முக்கிய பிரமுகர்கள், உதாரணத்துக்கு கேசி பழனிசாமி, புகழேந்தி போன்றவர்கள் கட்சி வளர்ச்சிக்காக பாடுபட்டார்கள். இப்படி பிரிந்து கிடக்கிற அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்தால் மட்டுமே இனி வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற உணர்வு பரவலாக எல்லா இடங்கள்லையுமே வந்துருச்சு. தொடர் தோல்வியை நாம் சந்திக்கிறதுக்கு இன்னொரு பிரத்யேக காரணம் என்பது திமுகவினுடைய கூட்டணி வலிமை. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்திருக்கிற இடத்துல ஒரு 10-12 கட்சி, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல் போன்ற கிறிஸ்துவ இஸ்லாமிய அமைப்புகள், இது ஒரு வலிமை மிக்க சக்தியாக அங்கே இருக்குது. அப்போ அதை எதிர்கொள்வதற்கு இங்கே கூட்டணி பலமும் இல்லை, கட்சியும் சிதறண்டு கிடக்கிறது. அப்போ இந்த நிலைப்பாடு மாற வேண்டும் என்கிற கருத்தாக்கம் எல்லாத்துக்கும் வந்ததுனால தான் இந்த குரல்கள் எழுகிறது. 2021 சட்டப்பேரவை பொதுத்தேர்தல், அந்த பொது தேர்தலுக்கு முன்னதாக திருமதி வி கே சசிகலா விடுதலை பெற்று வந்தபோது தீவிர அரசியலில் ஈடுபடுவேன்னாங்க. ஆனால் கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அன்றைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் பேட்டி கொடுக்குற போது சசிகலாவை இந்த கட்சியில் சேர்ப்பதற்கு 100% வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னதுனால அவங்க என்னென்னா, மீண்டும் அம்மாவின் ஆட்சிங்கிற கோஷத்தை முன்னெடுத்து அதிமுக போகுது, எனவே அம்மாவின் ஆட்சி அமைவதற்கு நான் தற்காலிகமாக ஒதுங்கி இருக்கிறேன்னு ஒதுங்கினாங்க. தோல்வி அடைந்ததற்கு பிறகு மீண்டும் ஒரு தொடர் தோல்வி அதிமுக சந்திக்கக்கூடாது, அதனால் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் வாருங்கள்னு அழைப்பு கொடுத்தாங்க. அந்த அழைப்பு ஏற்கப்படலை. கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர் திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து 2-3 சொன்னார் தேர்தலுக்கு முன்னதாக, அவங்க கூட இது தொடர்பாக கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் கூடி பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு முறையும் கூட அவர் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது சொல்லியிருக்காரு. ஆனால் அதற்கான முன்னெடுப்பு என்பது சரியாகல. அதற்கு என்ன காரணம்னா, திரு எடப்பாடி பழனிசாமியும் அவர்களை சார்ந்தவர்களும் வந்து இதை முழுமையாக அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்குவம் அவங்களுக்கு இல்லை. ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த மனப்பக்குவம் வந்து விட்டதா? நிச்சயமாக. எப்படின்னா, இதை பரிசீலிப்போம். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும், அரசியலில் அவ்வப்போது நிலைப்பாடுகள் மாறும். மிக கடுமையாக காரசாரமான விவாதித்து கொண்டவர்கள், ஒருவரை ஒருவர்கள் கடுமையாக அரசியல் ரீதியாக தனிப்பட்ட முறையிலும் தாக்கி கொண்டவர்கள் கூட கரங்கோர்ப்பது பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அதிமுக வைகோனுடைய கடந்த கால உரைகளை பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக இருக்கும். திமுகவையும் கலைஞரையும்
திரு ஸ்டாலினையும் அரசியலிருந்து முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும், அதுதான் எங்கள் நோக்கம்னே வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு கரங்கோத்து உதயசூரியன் சின்னத்திலேயே அவங்க நிற்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு. எனவே அரசியல் நிலைப்பாடு என்பது மாறும். அதே மாதிரி தான் திரு ஓபிஎஸ் அவர்களும் இந்த தொடர் தோல்வி என்பது எங்கள் இந்த 2021 தோல்விக்கு பிறகு அவருக்கு ஒரு மறுபரிசீலனை வந்தது. குறைந்தபட்சம் 5% 7% குறைந்தபட்சம் இருக்கிற அவங்க நான் சொன்ன அந்த வலிமைமிக்க அணியை வீழ்த்துவதற்கு இதெல்லாம் இணைஞ்சாதான் சரியாக வருங்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் 2 முறை அந்த கருத்தை முன்னிட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் இணை ஒருங்கிணைப்பாளர் சைடில் அவரும் அவருடைய ஆதரவாளர்கள் பிடிவாதம் இருந்ததுனால அதை வந்து அவங்க விவாதிக்க முடியாத சூழல் இருந்தது. அப்போ இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலினுடைய தோல்வி என்பது, ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலமே கிராமம்தான், கிராமப்பகுதியில் தான் அது ஒரு வலிமையான சக்தியாக இருக்கும். அந்த பகுதியில் ஒரு கவுன்சில் எலெக்ஷனில் கூட வெற்றி பெற முடியல. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அமமுக வேட்பாளரை விட 3வது இடத்துக்கு கூட அதிமுக வேட்பாளர் போயிருக்காங்க. சில பூத்துகளில் 1 ஓட்டு 2 ஓட்டு கூட இரட்டலைக்கு கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பின்னடை. அப்போ இந்த நிலைப்பாடு மாறணுங்கிறதுல திரு ஓபிஎஸ் ஓரளவுக்கு இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் போட்டு தேனி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் எஸ்பிஎம் செய்யதுகான் அவர் முன்னிலையிலேயே தீர்மானம் போட்டு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு என்னுடைய மாவட்டத்தில் இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் பிரிவு நிர்வாகிகள் இளைஞரணி பாசறை 13,300 பேர் அமைப்பு ரீதியாக இருக்கிறாங்க நிர்வாகிகளாக, அவங்களுடைய ஒட்டுமொத்த உணர்வை தான் நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தில் அவர் சொல்கிறார். அதை பெற்றுக்கொண்ட திரு ஓபிஎஸ் அவர்கள் காலம் கனியும் பொறுத்திருங்கள்ங்கிறார். இந்த பதில ஓபிஎஸ் சொல்லுகிறார், அவரே சொல்கிறார் அதே மீட்டிங்கில், காலம் கனியும் நீங்கள்லாம் பொறுத்துருங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அதே மீட்டிங்கில் சொல்லியிருக்கார். அப்போ இந்த நிலைப்பாடு என்பது இது தேவையில்லைன்னு அன்றைக்கி அவர் சொல்லியிருப்பார். ஆனால் திரும்பவும் ஒவ்வொரு முறையும் இவர் ஒரு முடிவு எடுக்கிற போது திரு எடப்பாடி பழனிசாமி அவரை சார்ந்தவர்களும் இவரை கன்வின்ஸ் பண்ணி இவர் கட்சி முக்கியம், மீண்டும் தன்னால் ஒரு பிரிவு பிளவு வந்துடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையிலேயே விட்டு கொடுத்தே போகிறார். அரசியலில் எப்போவுமே திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த அளவில் ரொம்ப நிதானமாக தான் ஒவ்வொரு முடிவும் எடுப்பார், வார்த்தைகளையும் அளந்து பேசுவார், தேவைப்படும் இடங்களில் தேவையான கருத்துக்களை தான் தெரிவிப்பார். ஒரு தடாலடி அரசியல்வாதி இல்லை, அதுதான் அவருடைய பலமும் பலவீனமும் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி போக்கு அங்கே இருக்குது. அப்போ இந்த நிலை அதிமுக மீண்டும் ஒன்றுபட வேண்டும், அமமுக இதில் சேர வேண்டும், சசிகலா ஆதரவாளர்கள் மற்றும் பிரிந்து கிடக்கிற சக்திகள் சேர வேண்டும் என்கிற எண்ணம் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிறது. இப்போ அதில் ஒரு முன்னோட்டமாக தான் தேனி மாவட்டம் வந்தது, அதுவும் இப்போ இல்லை. இப்போ அமமுகவை பொறுத்தளவில் அந்த கட்சி தொடங்கப்பட்டதே திருமதி சசிகலா தலைமையில் அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக இந்த இயக்கத்தை தற்காலிகமாக தொடங்கியிருக்கு. அந்த வாசகத்தை அவரே சொன்னார், TNEWA சொன்னார், அதிமுகவை மீட்பது தான் அமமுகவினுடைய குறிக்கோள், ஒரே குறிக்கோள் அப்படின்னு தான் தொடங்கினார். இப்போ அவர் அந்த குறிக்கோளை சொல்கிற பற்றி தியாகத்தலைவி சின்னம்மா அவர்கள் அப்படின்னு அவருடைய படத்தை பயன்படுத்தி அவருடைய பெயரை பயன்படுத்த தான் அமமுக பயணப்பட்டுகிறது. இங்கே மரியாதைக்குரிய தினகரன் அவர்களை பொறுத்த அளவில் தினகரன் திருமதி வி கே சசிகலாவுடைய உடன்பிறந்த சகோதரியின் மகன். ஏறத்தாழ 84-85 காலகட்டங்களிலிருந்து அங்கேயே போய்காடலில் திருமதி சசிகலா நடராஜன் அவர்களோடு பயணப்பட்டவர் அவர். குறிப்பாக சொல்லணும்னா திருமதி சசிகலா அவர்களுடைய எண்ணங்களை செயல்களை செயல்படுத்துவதற்கான ஒரு தளபதியாக தான் அவர் இருந்தார். இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதே அவருக்காக அப்படிங்கிற போது அவர் அமமுகவை திருமதி சசிகலா அவர்கள் அண்ணா அதிமுகவில் இணைகிற பொழுது அந்த அமமுகவை கலைத்ததை இணைவதற்கு எந்த தயக்கமும் இருக்காதுங்கிறது தான் என்னோட பார்வை. ஏன்னா அவரால் வளர்க்கப்பட்டவர், அவர்கூடையே பயணப்பட்டவர், அவங்க சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆட்சியை திரு எடப்பாடி பழனிசாமியிடமும் கட்சியை துணை பொதுச்சாருங்கிற முறையில் தினகரன் தான் விட்டு சென்றார். இறையில பிரச்சனைகள் உருவாகி தர்ம யுத்தம் நடைபெற்றதுனால அணிகள் பிரிஞ்சு போயிடுச்சு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் பார்க்குறேன். ஏன்னா இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைந்து அதிமுக வலுவடைந்தால் தான் அடுத்த தேர்தல்களில் கட்சி நிர்வாகிகளும் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களும் வேலை பார்ப்பாங்க. வெற்றி சாத்தியமில்லை அப்படிங்கிற உணர்வு அவங்கள தாக்குனதுனால தான் இந்த முறை அதிகமாகவே களப்பு நிலை இறங்கலை, தேர்தல் பணியில் இறங்கலை. இப்போ இந்த பின்னடைவிலிருந்து மீண்டு எழுவதற்கு கட்சி மீண்டும் வலிமை பெற்றுவிட்டது என்பதை அவர்களிடம் நாம் உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி உறுதிப்படுத்துவதற்கு இந்த பிரிந்து கிடக்கிற சக்தியெல்லாம் ஒன்றிணைணும். இதை வந்து அதிமுகவுடைய தலைமை இன்றைக்கு அதிமுகவை வழி நடத்துகிற திரு ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அமர்ந்து பேசி அடுத்த நிலையில் இருக்கிற துணை ஒருங்கிணைப்பாளர்கள் வழிகாட்டுதல் குழு மாவட்ட நிர்வாகிகள் செயற்குழு பொதுக்குழு என்று எல்லோரும் கலந்து பேசி ஒரு இறுதி முடிவை எடுக்கணும். அப்போ தான் கட்சி வலுப்படும் அப்படிங்கிறது தான் கட்சியினுடைய
பெரும்பாலானவர்களுடைய கருத்தாக்கமாக இருக்குது. அதிமுகவினுடைய இந்த நான்கு தேர்தலிலுமே அதிமுகவினுடைய வெற்றியை பாதித்ததில், அவங்க வெற்றி பெறாமல் இருக்கிறதுல பாதிப்பை ஏற்படுத்தியதில் பெரும் பங்கு அமமுகவுக்கு இருக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியும். குறிப்பாக அதே மாதிரி இப்போ நடந்திருக்கிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நீங்களும் பேசுகிற பொழுது சொன்னீங்க, பல இடங்களில் அமமுக வந்து அதிமுகவை விட கொஞ்சம் முன்னாடி இருந்தது சில இடங்களில் அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணீங்க. அப்படி இருக்கிற அமமுகவை சேர்ப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது இவர்களுக்கு? ஈகோ அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவில் ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒரு கலை செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, மாவட்ட செயலாளராக, எம்பியா, எம்எல்ஏவா, அமைச்சராக இருந்து அந்த முதலமைச்சர் என்கிற நிலைக்கு கொண்டு வந்தது திருமதி வி கே சசிகலா அவர்கள் தான். இப்போ கடந்த ஒரு 30-34 ஆண்டுகளாக திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய செயல்பாடுகளை கூட இருந்தே பார்த்தவங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரானதுக்கும் அவர்களுடைய பரிந்துரை தாங்கிறது திருமதி வி கே சசிகலா, தினகரன் ஆகியோருடைய பரிந்துரைகள் அடிப்படையில் தான் அவர்கள் முதலமைச்சராக, அது பொது வெளிகளில் அதிகமாக அறியப்படலை. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனார் என்பதை உலகம் பூரா தெரியும். இன்றைக்கும் யூடியூப்பில், வலைதளங்களில் அது போயிட்டுருக்கு. எந்த மாதிரியான சூழலில் அவங்க வந்து இருக்கிற அந்த 100-120 எம்எல்ஏக்களையும் தனித்தனியாகவே திருமதி சசிகலா சந்தித்து, என்னுடைய சகோதரன் எடப்பாடி பழனிசாமி அவரை முதலமைச்சராக அறிவிச்சிருக்கேன், நீங்கள் எல்லாருமே அவரோட ஒருங்கிணைந்து இந்த ஆட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிற உறுதிமொழியை கேட்டுட்டு அவரை அறிமுகப்படுத்திட்டு போகிறாங்க. அப்போ போன உடனே அவருக்கு அந்த முதலமைச்சர் பொறுப்பு பதவி கிடைத்த உடனே கட்சியிலும் அதிமுகவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர், அதாவது கட்சியில் பொதுச்செயலாளர் என்கிற பொறுப்பை இரண்டாக பகிர்ந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். அப்போ 50% பொதுச்செயலாளர் என்கிற பதவியும் இந்த இரண்டு பேரும் இணைந்து கையெழுத்து போடணும் அப்படிங்கிற போது அவங்களுக்கான அந்த பொறுப்பு பதவி வந்துச்சு. இதை பயன்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்துறதுல தான் திரு எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரமாக கவனம் செலுத்தி அந்த பாதையிலே அவர் பயணிச்சிட்டார். பிரதான ஒருங்கிணைப்பாளரையே ஓரங்கட்டக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. அன்றைக்கும் சரி, முதலமைச்சராக இருக்கிற போதும் சரி, அதை தொடர்ந்து அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு கூட இன்று அளவும் கூட இருவருக்கும் இடையே ஒருங்கிணைப்பு இல்லை. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இருவரிடையுமே ஒருங்கிணைப்பு இல்லைங்கிறது தான் இந்த தொடர் தோல்விகளுக்கு பிரதான காரணமாக இருக்கும். ஒற்றைத்தலைமை வேண்டும் என்கிற குரல் ஏன் எழுதுனா இதுதான் காரணம். நீங்கள் இதே நிலை நீடிக்கின்ற பொழுது அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி, அதை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் தோல்வி வந்ததுதான் அதிமுகவினுடைய எதிர்காலமே கேள்விக்குறாயிரு. இப்போவே பல இடங்களில் இளைஞர்கள் அணிமாறுற ஒரு சூழல்லாம் பார்த்துருக்கோம். ஐடி விங்கில் இருக்கிறவங்க, பாசறை பேரவை, இந்த அமைப்பு என்பது அதிமுகவினுடைய ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருந்தது. இப்போ அவங்க கூட அணிமாறக்கூடிய ஒரு சூழல் வருதுன்னா நம்பிக்கை இழப்பு வந்துடுச்சு. இந்த நம்பிக்கையை பெற வேண்டுமென்றால் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பிரதம நிர்வாகிகள் இவங்க வந்து, அதாவது எப்போவுமே ஒரு பிரச்சனைகள் அதிமுகவில் உருவானதுன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது பொதுக்குழுவில் தான் வரும். அந்த பொதுக்குழுவை கூட்டி கட்சியினுடைய மாநில நிர்வாகி, மாவட்ட நிர்வாகிகள், நகர ஒன்றிய முக்கிய மூத்த நிர்வாகிகள் எல்லோரையுமே பேச விடணும், ஆலோசனை, அவருடைய கருத்துக்களை உள்வாங்கணும். 2-3 நாட்கள் முன்பு திராவிட கட்சிகளினுடைய பொதுக்குழு செயற்குழுலாம் 2-3 நாட்கள் தான் நடைபெறும். அண்ணா காலத்திலும் சரி, கலைஞர் கருணாநிதி காலத்திலும், மரியாதை பெரிய எம்ஜிஆர் காலத்திலும் கூட 2 நாட்கள், தேவைப்பட்டால் 3வது நாட்கள் கூட நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 நாட்கள் கூட நடத்தி விவாதங்கள், எல்லோ தரப்புலையும் கருத்துக்களை கேட்டு இறுதியாக ஒரு தீர்மானம், இந்த அமமுக இணைப்பு தேவையா இல்லையா, சசிகலா அவர்களை இணைக்க வேண்டுமா இல்லையா, ஒரு மறைமுக வாக்கெடுப்பு நடத்தி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். கட்சி நலன் முக்கியம் என்கிற போது அந்த கட்சி நலனை காப்பாற்றுவதற்கான வழிமுறைகளை காண வேண்டும். 1989 சொன்னதில் ஜே அணி ஜா அணி பிரிந்து ஒரு தோல்வியை சந்தித்த உடனே அணிகள் இணைந்து ஒரு மகத்தான வெற்றியை பெறுகிறது. ஆக அதிமுக வலிமை பெற்றால், ஒற்றுமையோடு எல்லோரும் செயல்பட்டால்தான் வெற்றி சாத்தியம் என்பதை கடந்த காலம் உணர்த்தி இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் 1976 நடந்த ஒரு பொதுக்குழு சொல்கிறேன், அதிமுக மாநில கட்சி, அதை அனைத்து இந்திய அதிமுகன்னு சொல்லி தேசிய கட்சியாக கொண்டு போகணும்னு திரு எம்ஜிஆர் விரும்பி அதற்கான தீர்மானம் அந்த 1996 கோவையில் தான் நடைபெறுகிறது. அப்போ வந்து இல்லை, நாம் மாநில கட்சியாக இருந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும், எனவே தேசிய கட்சிங்கிற பார்வை வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் எதிர்த்து ஜி விஸ்வநாதன், கோவை செழியன், ஊ பில்லப்பன், பே சீனிவாசன், புலவர் இந்திரகுமாரி போன்ற ஒரு 6-7 பேர் வெளியில் வந்து எம்ஜிஆர் முன்னிலையில் அதே பொதுக்குழுவில் கடுமையாக விமர்சித்து இந்த போக்கு கூடாது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதே பொதுக்குழுவில் எம்ஜிஆருடைய செயலை ஆதரித்து, எம்ஜிஆருடைய தீர்மானத்தை ஆதரித்து நாஞ்சில் மனோகரன், எஸ் சி சோமசுந்தரம், காளிமுத்து, சைதவீரசாமி போன்றவர்கள்லாம் பேசுகிறாங்க.
அப்போ தீர்மானம் போகும். தீர்மானம் போகிறது எம்ஜிஆருடைய முடிவுக்கு ஆதரவாக தீர்மானம் வெற்றி பெறுகிறது. அப்போ அந்த இவங்க அந்த நிலைப்பாட்டை எதிர்த்து போனவங்க ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்குள்ளே ஒரு ஒருத்தராக வந்து சேர்ந்துடுறாங்க. இப்போ அப்படி ஒரு சிக்கலான சூழல் வருகிற பொழுது அந்த முடிவை பொதுக்குழு தான் தீர்மானிக்குது. இப்போதும் அந்த பொதுக்குழுவை கூட்டி நிச்சயமாக அது ஒரு முடிவை எடுத்தால் தான் சரியாக இருக்கும். எந்த முடிவு எடுக்க நான் என்ன சொல்கிறேன், கட்சிக்கு பலம் வருகிறது என்கிற பொழுது யார் இவங்கெல்லாம் அதிமுகலேருந்து போனவங்க தான். அதிமுகவில் என்னென்ன பொறுப்புகள் இருந்தாங்களோ அந்த பொறுப்புகளை தான் இப்போவும் அமமுகவிலையும் பல பேருக்கு கொடுத்துருக்காங்க. மாவட்ட நிர்வாகியாகவோ மாநில நிர்வாகியாகவோ கிளை அமைப்புகள்லையும் இருக்குது. அப்போ ஒரு பெரிய ஃபோர்ஸ் நம்ம பார்த்தோம் கடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 5.5% வரைக்கும் அவங்க வாக்கு வாங்கியிருந்தது. இந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் வந்து சசிகலா வந்து ஒதுங்கினே அப்படின்னு சொன்னதுனால தான் பல பேர் அம்மாவின் ஆட்சி வர சின்னமாவே சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த 2.5-3% பேர் ரெட்டரிக்கே ஓட்டு போட்டிருக்காங்க. அமமுக நிலைப்பாட்டில் இருந்தவர்களும் கூட வெற்றி பெறணுங்கிற அந்த உணர்வோடு பண்ணாங்க. கட்சியில் மிக பிடித்தமாக இருந்தது தான் அந்த 2.5% அப்படிங்கிற ஓட்டு இருக்குது. இந்த 2.5%, 3%, 5% அது இணைகிற பொழுது அதிமுக வலுப்பெறும் என்கிற உணர்வு கட்சியின் தலைமைக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக நல்ல முடிவே எடுப்பார்கள் நான் நம்புகிறேன். சசிகலாவும் தினகரன் அவர்களும் நெருங்கி வந்தாங்கன்னா அதிமுகவிடம் நெருங்கி வருகிற பொழுதெல்லாம் ஒரு பதற்றம் தோன்றுது. குறிப்பாக அது ஓபிஎஸ்ஐ தாண்டி இபிஎஸ் வந்து ரொம்ப பதற்றப்படுறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க அந்த பதற்றம்? நியாயமான பதற்றம்னு கூட நான் கருதுகிறேன். நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி ஒரு 30-34 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு பயணித்த திருமதி வி கே சசிகலா, திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய செயல்பாடு என்பதை முழுமையாக இவர்கள் உணர்ந்தவர்கள் பார்த்தார்கள். அதே அணுகுமுறை இருந்தால் நமக்கு எதிர்காலம் இல்லை கட்சியில் அப்படிங்கிற மாதிரியான தாக்கம் எண்ணம் அவர்கள் இருக்குது. ஆனால் காலம் சில பாடங்களை உணர்த்தி இருக்கும். அதே அணுகுமுறையோடு திருமதி வி கே சசிகலா, திரு தினகரன் பயணிப்பார்களா என்பால் நிச்சயமாக இருக்க மாட்டாங்க அப்படி தான் நம்புகிறேன். ஒரு அனுசரணையான போக்கு வந்துடும். அதனால் பறந்துவிட்டு இந்த பதவிகளை பொறுப்புகளை பகிர்ந்து நாம் பயணிப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு நிச்சயமாக அவங்களும் வந்துடுவாங்க. அப்படி வருகிற பொழுது இவங்க அமர்ந்து பேசினா எதுவுமே எந்த ஒரு சிக்கலான பிரச்சனை என்னாலும் அமர்ந்து மனம் விட்டு பேசினால் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக மரியாதைக்குரிய அமரர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, இரட்டை இலை, இந்த மூன்று தான் ஒரு ஆகப்பெரும் சக்தியாக தமிழக அரசியல் களத்தில் இருக்கிறது. அந்த மூன்று பெரும் சக்திகள் மக்கள் மத்தியில் இன்னும் ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்குது. அதனுடைய பின்னடைவுக்கு இந்த இரட்டை தலைமை காரணம் என்கிற ஒரு போக்கு இருக்கிறது. இதை மாறி இவர்கள் அமர்ந்து பேசி ஒரு ஒற்றை தலைமை என்று யாரை வேணாலும் போடட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து பயணப்படுகிற பொழுது மீண்டும் அதிமுக வரும். அந்த அதிமுக என்கிற அரசியல் பேரியக்கத்தை நாம் கட்டி காக்க வேண்டும் என்கிற உணர்வோடு இந்த முன்னணி தலைவர்கள், மூத்தவர்கள், தினகரன், வி திருமதி வி கே சசிகலா அவர்கள் எல்லோரும் அமர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுத்தால் நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறதுங்கிறதான் என்னோட கருத்து. அதிமுகவில் தனக்கு பெரிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து, தன்னை சேர்க்கப் போவதில்லைங்கிறத உணர்ந்து டிடிவி தினகரன் அமமுகங்கிற இயக்கத்தை தொடங்குகிறார். அதற்கான குறிக்கோளையும் அவர் சொன்னார். பெரும் தலைவராகவும் பார்க்கப்பட்டார். ஊடகங்களில் செய்தியாளரை சந்திக்கிற பொழுது அவர் அணுகுகிற முறைங்கிறது ஒரு மாற்றம், இவர் ஒரு தலைவர் கிடைச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் இருந்தது. அமமுக ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக பார்க்கப்பட்டது. இன்னும் கணிசமாக வாக்கு வங்கி இருந்தாலும் அவங்க இப்போது உடனே அதை கலைப்பாங்களா? கலைக்கக்கூடிய எண்ணமும் அவருக்கு இருக்கா இந்த கட்சியை? திருமதி வி கே சசிகலா அவர்கள் தலைமையில் அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கம் என்கிற பொழுது திருமதி வி கே சசிகலா அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளர் நான் அப்படிங்கிற மாதிரியாக அப்போ களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. சிட்டி சிவில் கோர்ட்டில் வழக்கு இருக்கிறது. இங்கே பேச்சுவார்த்தைகள் நடக்குது, கொண்டு வந்துட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு. அப்படி வருகிற பொழுது அமமுகவை ஒரு தனி இயக்கமாக தனிக்கட்சியாக நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. அதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. அதனால் ஒரு பிரதான அரசியல் கட்சியிலிருந்து வெளியேறிய கட்சி இணைந்தால்தான் நமக்கும் அதில் மரியாதை அப்படிங்கிற மாதிரி. இப்போது ஒரு நரிக்கு தலையாக இருக்கிறத விட சிங்கத்தின் வாலாக இருக்கிறது ஒரு பெருமைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு மிகப்பெரிய இயக்கம் தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றம். இதில் வந்து அவர் அமைப்புச் செயலாளரோ தலைமைச் செயலாளரோ இல்லை மீண்டும் அதே துணை பொதுச் செயலாளருங்கிற அந்த மாதிரியான பொறுப்புகளை பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா அது வெற்றிக்கான வழி. அரசியல் களத்தில் தொடர்ந்து நாம் பயணிப்பதற்கான ஒரு சரியான திசை வழியில் நாம் பயணிக்கிறோங்கிற உணர்வு திரு டி தினகரனுக்கு வந்து
அமமுகவை கலைத்து அதிமுகவில் இணைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். சமீப காலமாக சசிகலாவுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் அடிப்படுது, ஏன்னா சார் உண்மையாது? இல்லை இல்லை, இப்போ ஊடகங்களில் பலவாறாக இது தொடர்பான ஹேஷியங்கள் வதந்திகள் தான் செய்திகளாக பரப்பப்படுகிறது தான் நான் பார்க்குறேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி திரு தினகரன் அவர்கள் திருமதி வி கே சசிகலாவினுடைய உடன் பிறந்த சகோதரியின் மகன். அங்கே போயஸ் கடலில் 30-34 ஆண்டுகள் இருந்தது. அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு, அவருக்கு கட்சியினுடைய பொருளாளர், அமைப்பு செயலாளர் என்று பல்வேறு வித பொறுப்புகளையும் அவருக்கு பெற்றுத்தந்தவர் திருமதி வி கே சசிகலா அவர்கள். எனவே அவர் ஒரு எதிர் நிலைப்பாட்டை அதை எடுத்து தனியாக அமமுகவை நான் கொண்டு போகிறேன், அவங்ககிட்ட வரல அப்படிங்கிற மாதிரி இருக்கார். இது தொடர்பாக அவங்க கருத்து பரிமாற்றங்கள் இருக்கலாம் இருக்கலாம். அரசியல் கட்சியில் ஒரு தலைமை, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்துட்டேன், எனக்கான இடம் அங்கே வந்து அதிமுகவில் ஒரு முக்கிய பிரத்யேகமான இடம் வேணுங்கிற அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம். கருத்து வேறுபாடுகள் என்பது பொது வெளிகளில் அவர்கள் சந்திப்பை வச்சு அல்லது அவர்களுடைய நோக்கங்களை வச்சு நம்ம ஹேஷியங்களாக இந்த விஷயங்களை தான் நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, ஒரு பெரிய தொகை சமீபத்தில் ஒரு நாளிதழில் பார்த்தேன், 5,000 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டது அமமுகவை கலைப்பதற்கு, அதை கொடுக்கணும்னு தினகரன் கேட்டதாக பத்திரிகையில் வந்திருந்தது. அப்படியா சார்? இல்லை, பொதுவாகவே நம்ம ஊடகத்துறை நண்பர்கள் என்னென்னா, நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம், ஒரு மிகப்பெரிய தலைவர்களோ அல்லது யாரோ இரண்டு பிரமுகர்கள் நேரடியாக தனியாக ஒருவருக்கு ஒரு சந்தித்து பேசுகிறார்கள் என்கிற விவரங்களை ஒன்று தினகரன் வெளியில் இந்த விஷயத்தை பொறுத்தளவில் ஒன்று தினகரன் தெரிவிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா திருமதி வி கே சசிகலா தெரிவிச்சிருக்கணும். இரண்டு பேருமே இந்த விஷயத்தை சொல்லலை. ஒரு அரசியல் கட்சி அதிமுகவை சசிகலா தலைமையில் மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு இயக்கத்தை தொடங்கி பயணிக்கிறவர் பேரம் பேசுவார் அப்படிங்கிற மாதிரியானது வந்து ஒரு மலினமான விமர்சனமாக தான் பார்க்குறேன். நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பே இல்லை, சாத்தியமும் இல்லை. அமமுக குறித்தும் அதிமுகவினுடைய நிலைப்பாடு குறித்தும் அமமுக கலைய வாய்ப்பு இருக்கிறதுன்னு உங்கள் பேச்சிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய அரங்கிற்கு வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ஆதன் தமிழ் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி.